everybody, welcome to my YouTube channel, Daily Talk. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா the new variant of COVID. COVID-க்கு ஒரு new variant வந்துச்சா, like Delta variant வந்துல்ல. அதே மாதிரி அதுக்கு ஒரு new variant வந்திருக்கு. இப்போ அது கேரளால பயங்கரமா சொல்ல முடியாது. Like spread ஆயிட்டு இருக்கு. But என்ன நியூஸ் கொடுத்திருக்காங்கன்னா this is more powerful in spreading than Delta variant கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது டெல்டா வேரியன்ட். அதை விட ரொம்ப பவர்ஃபுல் வந்ததுன்னா தாக்கமும் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட்டும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நேற்று கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடிஜி கூட ஒரு கால் அட்டன் பண்ணியிருந்தாங்க, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி வித் 3 ஆஃபீஸர்ஸ் டாக்கிங் அபவுட். ஏன்னா இது கொரோனா மாதிரி நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம்னா கொரோனானால தான் இவ்வளோ தாக்கம் இருக்கு. எத்தனையோ டெத்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, எத்தனையோ டெத்ஸ். அது நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம், யாருக்குமே தெரியாது இந்த அளவுக்கு அது சீரியஸாக இருக்கும்னு சொல்லி. ஸோ வி கான்ட் பிளேம் எனி ஒன், யாருக்குமே தெரியாது இந்த அளவுக்கு ஒரு பெருசாக ஸ்ப்ரெட் ஆகும், இவ்வளோ தாக்கம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. தட்ஸ் வை ஆனால் அந்த மாதிரி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே ஸ்டெப் எடுத்துருக்காங்க. அதுக்கு நான் உங்க யாரையுமே பயப்படணும்னு சொல்லல, பட் ஜஸ்ட் பி சேஃப். லைக் நம்ம கோவிடுக்கு யூஸ் பண்ற அதே ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் தான், ஜஸ்ட் பி சேஃப். மாஸ்க் போட்டுட்டு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஜஸ்ட் அவ்வளோதான். தட்ஸ் எனஃப். இது எல்லாமே ஏன்னா நம்ம இந்த டெல்டா வேரியண்ட்டை விட பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதோட பிக்சர் எப்படி இருக்குன்னு நியூஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் 2:45 இப்போ நான் ஷூட் பண்ணும்போது 3:15 3:15 சரியா டைம் எனக்கு தெரியல, பட் 3:15 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 2:45 2:30 அந்த மாதிரி ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட பிக்சர் எப்படி இருக்குன்னு. லைக் தண்ணி டிவி லைவ் தான் பார்த்தேன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த பிக்சர் ரிலீஸ் பண்ணிட்டு அதை பற்றி சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி தான் நான் பார்த்தேன். அதனால் ஐ வாண்டட் டு மேக் த வீடியோ இம்மீடியட்லி. அதனால தான் உடனே ரெடி ஆகிட்டு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எப்போ அப்லோட் ஆகும் தெரியல, லைக் 4:35 அப்போ அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ப்ரெடி ஷுர். சரி, அந்த டாபிக் விட்டு நம்ம டெல்டா வேரியன்ட் ஐ மீன் ஒமிக்ரான் வேரியன்ட் பத்தி பார்ப்போம். தி நேம் ஆஃப் தி வைரஸ் இஸ் ஒமிக்ரான், திஸ் நியூ வேரியன்ட் இஸ் ஒமிக்ரான். சோ ப்ளீஸ் பீ சேஃப் ஃப்ரம் தி வைரஸ். நம்ம கோவிட்க்கு யூஸ் பண்ற அதே ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் தான் நம்ம இந்த ஒமிக்ரான் வைரஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். அதனால ப்ளீஸ் பீ சேஃப். ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு கெட் ஸ்கேட், பட் பீ சேஃப், தட்ஸ் ஆல், டோன்ட் பீ ஸ்கேட். ஒருவேளை திரும்ப ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா